Small-scale fishers in Sri Lanka have faced multiple challenges this year. Inflation, decreased catch and reduced demand in rural areas threaten the security of small-scale marine artisanal fishers who have traditionally been amongst the poorest within the fishing community. In response, the Food and Agriculture Organization of the United Nations, through funding from the UN Central Emergency Response Fund, provided emergency cash assistance to over 7,000 of these fishers in 6 of the poorest fisheries districts. These are the stories from the fisher community of Vakarai in Batticaloa. My name is Dinesh Ruben. I am from Vakarai. அதாவது வந்து எனக்கு இப்ப வந்து வயசு ஒரு 26 வயசா போகுது. நான் வந்து மீன்பிடி தொழில் தான் கூட செய்றது. அதாவது வந்து இந்த பொருளாதார பிரச்சனையால எங்களுக்கு வந்து இந்த ஆத்துல 1500 உழைச்சி கொண்டு போறதால தான் இப்ப எங்க வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. எனது பேர் ரமேஷ் குமார் தமேந்தி. நான் 45. ஊர் எங்கட்டு கிராமத்துல வாசிச்சு வரேன்றோம். நாங்க காலம் புள்ள இந்த மீன்பிடி தொழிலை தான் செய்து வரோம். வீட்ல கஷ்டம் தான் இவருக்கு வருத்தம் இவருக்கு ஆப்ரேஷன் ஒன்று செய்தேன் காட் பிரச்சனை இருக்காளுக்கு விலையாடுறதால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சாமான் விலை எல்லாம் விலையால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தான் பட்டேன் நாங்கள் சாமான் எல்லாம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது எனது பேர் வீரக்குட்டி உதயகுமார் வயசு 47 நாங்கள் உரியங்கட்டு வாகரை கிராமத்தில் வசிக்கிறோம் எனக்கு 3 பிள்ளைகள் வைஃபோடு சேர்த்து நாங்கள் 5 பேர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையில் குடும்பத்தில் சரியான வறுமையான சூழ்நிலை அதன் காரணமாக சரியான கஷ்ட சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு நிறுவனத்தால் மீன்பிடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கொடுப்பனவு கொடுத்தவங்க அதையடுத்து எங்களோட குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியாக சாமான்கள் விலைவாசி கூட தான் அதால் ஒரு மாதிரியாக பார்த்து கஷ்டம்தான் அப்படி இருந்தும் ஒரு மாதிரியா எங்களுக்கு அந்த நிறுவனம் போட்ட உதவியால் சாப்பாட்டு கஷ்டத்தை போக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஃபியூச்சரை பற்றின யோகுள்ள என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தொழிலால் எங்களோட வீட்டுகளில் ஒரு வீட்டு செலவுகள் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ மழை காலம் வந்து தொழில்கள் எதுவும் செய்ய இயலாது கஷ்டம்தான் மீளும் மீளும் வந்து கொண்டிருக்குது அதனால் ஒரு முடிவும் இல்லை இதை நம்புனா தான் சாப்பாடு அந்த காசு எடுத்ததால எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு உதவியாக இருந்தது பிள்ளை படிப்பு இதில் கொப்பி சாமான இதெல்லாம் வேண்டினாங்க அந்த காசு எடுத்து அதனால் அது பெரிய உதவியாக இருந்தது எங்களுக்கு Together with its partners, FAO in Sri Lanka will continue to address urgent food security needs and protect the livelihoods of vulnerable farmers and fishers in the most affected districts.